இதுதான் நமக்கு ரெண்டு நாள் இருக்க போகிற காட்டேஜ். ஹாய் மான், இந்த சேர்ஸை எடுத்து நம்ம அப்படியே வேணும்னா கேம்ப் ஃபயரை சுற்றி போட்டு அங்கே உட்காந்துக்கலாம். பட் இந்த லொக்கேஷனே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு இந்த அற்புதமான லேக்கில் இருட்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம் எடுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இந்த வாரம் நம்ம டோபர்முறை கிட்ட ஒரு காட்டேஜ் போகிறோம். நாங்கள் ஒரு நாலு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியோட சேர்த்து மொத்தம் நாலு ஃபேமிலி போகிறோம். நாம், மகேஷ் ஃபேமிலி, ஜெகன், அப்புறம் பாலாஜி. யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற கூட்டம் தான் வரப்போகுது. இந்த காட்டேஜுக்கு நாங்கள் முன்னாடியே போயிருக்கோம், முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம். ரொம்ப அருமையான காட்டேஜ். காட்டேஜ் அதாவது பில்டிங்கை தாண்டி அது காட்டேஜ் வந்து லேக் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் பின்னாடி பேக் யார்டுக்கு போனோன்னா அப்படியே லேக் இருக்கும். அவங்கக்கிட்ட கனு கயாக்லாம் கூட இருக்கும், நம்ம அதை எடுத்துகிட்டு போட்டிங் போகலாம். அந்த மாதிரிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம், 9 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். போன உடனே குவிக்காக நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி காட்டுறேன். ஆல்ரெடி மகேஷ் ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க, ஜெகன் பாலாஜி வந்து இன்னொரு நமக்கு ஒரு 1-2 ஹவர்ஸ் பின்னாடி தான் இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி மகேஷ் ஃபேமிலி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம், இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறோம். போன உடனே குவிக்காக நான் ப்ராப்பர்ட்டியை சுற்றி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு சுற்றி காட்டின உடனே நான் போய் குளிக்கணும், இல்லைனா நைட் ஆகிடும், குளிர ஆரம்பிச்சிடும், குளிக்க முடியாது. ஸோ அதனால் இம்மிடியேட்டாக ப்ராப்பர்ட்டிக்கு போவேன். காட்டேஜ் வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்த இடம், காரை இங்கே பார்க் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு ரெண்டு நாள் இருக்க போகிற காட்டேஜ். அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். லிவிங் ஏரியா, மகேஷ். ஹாய் மகேஷ். கிச்சன், பெரிய கிச்சன்ல. ஸோ இது ஒரு பெட்ரூம். பெட்ரூம் அண்ட் வாஷ்ரூம் இருக்கு, ஸ்டாண்ட் இன் ஷவரோட. ஓகே, இங்கே ஒரு டிவி. ஏ, பெட்ரூம் தானே அங்கே இருக்கோ. எனக்கு அப்படியே மறந்துருச்சு இந்த காட்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னு. வந்துடும், ஏன்னா ஃபுல்லாக பேக் யார்ட்லேயே தானே இருந்தோம். இது இன்னொரு பெட்ரூம். இங்கே ஒரு இது ஷேர்ட் வாஷ்ரூம். இது இங்கேயும் வந்து ஸ்டாண்ட் இன் ஷவர் தான் இருக்குது. அண்ட் இது தேர்ட் பெட்ரூம். இங்கே ஒரு குட்டி பெட் இருக்குது, ஐ திங்க் இது குவீன் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு, இந்த பெட்ரூமுக்கும் அந்த பெட்ரூமுக்கும் இது ஷேர்ட் வாஷ்ரூம். வாங்க, இந்த வீட்டோட மெயின் ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த டெக்கும் செமையா இருக்குல்ல. இந்த டெக்கும், ஹாய் கீர்த்தி. அப்படியே பின்னாடி போனோம்னா இந்த லேக் தான். செமையா இருக்குல்ல. ரெண்டு நாள் நல்லா குளிச்சு விளையாடலாம். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கேயும் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ போட் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் போயிருந்தேன். அந்த ஏரியாலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு குட்டி பீச்சும் இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு இங்கே லெஃப்ட் போனோன்னா பீச் இருக்கும். இந்த லேக்கும் வந்து கொஞ்சம் ஷேலோவாக, அடியில் பெரிய பெரிய பாறைங்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பாறையிலே நம்ம போட்டை நிறுத்தி அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம நாளைக்கு காட்டுறேன் நான். அண்ட் ஆக்சுவலாக இங்கே சில, ஓ, கேம்ப் ஃபயர் பிட்ருக்கு இங்கே. இதுலேயும் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நைட்டு. ஒரு ஹாட் டப் இருக்குது. இந்த ஹாட் டப்பும்,
ஹாட் டப்புக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், பட் நமக்கு வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் நம்ம இதை யூஸ் பண்ணுவோமான்னு தெரில, ஜெகனை கேட்டால் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். கேம்ப் ஃபயரை சுற்றி போட்டுக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேர்ஸை எடுத்து நம்ம அப்படியே வேணும்னா கேம்ப் ஃபயரை சுற்றி போட்டு அங்கே உட்காந்துக்கலாம். பட் இந்த லொக்கேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இவங்க பாபிக்கு மிஷினும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே கெனோ கயாக்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டெக்குக்கு கீழே வச்சுருக்காங்க. இதாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் இதை எடுத்துகிட்டு நான் ரொம்ப தூரம் போயிருந்தேன், லேக்கில் நல்லா லாங்காக ரோ பண்ணி போயிட்டேன். பிளேஸை படுத்துக்கணும் கயாக் பிளேசஸ் ஓகே. கண்டிப்பாக இதை நாளைக்கு எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நாலு பேர் போகிற போட் ஒன்று இருக்குது, நாலாக ரெண்டா இது, ரெண்டு பேர் நினைக்கிறேன். இது இதுதான், இது இது செம்ம ஐட்டம், இதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கூட எடுத்துகிட்டு போகலாம். இதாச்சும் ஒன்று லைஃப் ஜாக்கெட்ஸும் வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு இந்த அற்புதமான லேக்கில் இருட்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம் எடுக்க போகிறேன். ஹாய் மான், இந்த ரவுடி அப்படியே மும்முரமாக வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. வந்துட்டு சரியான ஒரு குளியலை போட்டாச்சு. குளியலை போட்டு நானும் ரவுடியும் ஒரு வாக்கிங் வந்திருக்கோம். வானை வந்து இப்போ ஆஷ் வச்சுருக்காங்க. காவியாவும் கீர்த்தியும் போட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு ஃபன்னு என்னென்னா, இந்த லேக் வந்து ஓரளவுக்கு ஐ மீன் ரொம்ப டெப்த்தாக இருக்காது. ஸோ அதனால் அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த காட்டேஜை பொறுத்த வரைக்கும் போட்லாம் இருக்கிறதுனால நம்ம எடுத்துகிட்டு நிறைய நேரம் வந்து தண்ணியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஒரு செம்ம ப்ளஸ். அதனால் எனக்கு நான் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு காட்டேஜ் போயிருப்பேன் கேனடாவில். எனக்கு பிடிச்ச காட்டேஜ் வந்து பர்சனலி இதுதான், ரொம்ப பிடிக்கும். அதுவும் சன்ரைஸ்க்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங்லாம் போகணுன்னு பிளானில் இருக்கோம். இன்றைக்கி நைட் எப்போ தூங்குறோன்றத பொறுத்து தான். ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸுக்குலாம் போனோன்னா அந்த வியூவே சூப்பராக இருக்கும். இப்போ சன்செட்லேயும் நீங்கள் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது அதுவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் சன்ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி தண்ணியும் வந்து ரொம்ப வார்மாக இருக்குது. கேனடாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி இந்த மாதிரி இவ்வளோ வார்மாக இருக்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தண்ணியும் ரொம்ப வார்மாக இருக்கிறதுனால நாளைக்கு ஃபுல் டே குளித்தாலும் எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம். நம்ம ஊரில் குளிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வியூவுமே சூப்பராக இருக்குல்ல. அந்த என்ன சொல்கிறது, ஸ்கையே அந்த பிங்கிஷ் ப்ளூவாக தெரிகிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கயாக்கில் உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ப்ரிட்டி மச் கயாக் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நானும் ஜெகனும் சோலோ ரைடாக வந்திருக்கோம். ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்லுவோம், பல்பு இந்த ஏரியாவில் இப்படி இருக்குன்றது நான் லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு தெரிஞ்சது. அமேசிங்காக இருக்கும்.